டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். இன்றைய காலை நேர இலங்கை மற்றும் உலக செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா கதைத்துத்தான் விடுதலையானேன் என்றால் டிஐடியிடமே திரும்பிச் செல்வதா? மணிவண்ணன் கேள்வி. இலங்கையில் ஐஎஸ், அல்கொய்தா உட்பட 11 இயக்கங்களுக்கு தடை. ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி செலுத்தி கொண்ட 6 பெண்களுக்கு இரத்த உறைவு. நைஜரில் பள்ளியில் தீப்பிடித்து 20 மாணவர்கள் உடல் கருக்கி பலி. ஆப்பிரிக்க நாட்டில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து 42 பேர் பலி. அமெரிக்காவில் பாடசாலைக்குள் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் பலி, போலீஸ் அதிகாரி காயம். தொடர்வன விரிவான செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா கதைத்துத்தான் விடுதலையானேன் என்றால் டிஐடமே திரும்பிச் செல்வதா? மணிவண்ணன் கேள்வி. எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக தான் களமிறங்க வாய்ப்பில்லை என யாழ் மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை தேர்தலில் வி மணிவண்ணன் பொது வேட்பாளராக களமிறங்க சில தரப்புகள் திட்டமிடுவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ஊடகம் அவரை தொடர்பு கொண்டு வினவியது. அண்மையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைதான அவரது விடுதலைக்கு டக்ளஸ் தேவானந்தா பின்னணியில் செயற்பட்டதாக கூறியது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவாரா என வினவிய போது அதை பற்றி இன்னும் யோசிக்கவில்லை, யாழ் மாநகர சபை திறம்பட நிர்வகிப்பதை பற்றியே இப்போதைக்கு சிந்திக்கிறோம் என்று கூறினார். மாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கும் வாய்ப்புள்ளதா என்று வினவிய போது இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். அண்மையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வி மணிவண்ணன் கைதாகியிருந்தார். அவரது விடுதலைக்கு பின்னணியில் தாமே செயற்பட்டதாக இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, சட்டத்தரணி ரெமீடியஸ், மாநகர சபை உறுப்பினர் ப. ஜோகேஸ்வரி ஆகியோர் கூறியிருந்தனர். இது பற்றி அவரிடம் வினவிய போது என்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர், பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர், பல சட்டத்தரணிகள் ஆஜராகினர், அதில் ரெமிடியஸும் ஆஜராகினார். என்னை பிணையில் நீதிமன்றம் விடுவித்ததுதான் எனக்கு தெரியும். பலர் கதைத்திருக்கிறார்கள், இதில் தானும் கதைத்ததென சொல்கிறார். இதை நான் போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? அதை எப்படி ஆராய்ந்து பார்க்க முடியும்? உண்மையாக அவர் கதைத்தாரா என கோடாபாயவிடம்தான் கேட்க வேண்டும். நீங்கள் கதைக்கவில்லை என மறுப்பறிக்கை விட முடியுமா? நீங்கள் கதைத்துத்தான் திரும்பி வந்தேன் என்றால் நான் இப்பொழுதே திரும்பி போகிறேன் என பயங்கரவாத தடுப்பு பிரிவுடன் திரும்பிச் செல்லட்டுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரை ஒரு காதால் கேட்டு மற்றைய காதால் விட்டுவிட்டு இருக்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஐஎஸ், அல்கொய்தா உட்பட 11 இயக்கங்களுக்கு தடை. இலங்கையில் கடந்த 2019 ஈஸ்டர் பண்டிகையன்று தேவாலயங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதில் 270 பேர் பலியானார்கள். இது பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு நாட்டில் பயங்கரவாதத்தை தூண்டிவரும் இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களை தடை செய்யுமாறு சிபாரிசு செய்தது. அதன்படி ஐஎஸ், அல்கொய்தா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம் உட்பட 11 பயங்கரவாத இயக்கங்களுக்கு இலங்கை அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பான அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களில் உறுப்பினராக இருப்பது, அந்த உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது, நன்கொடை அளிப்பது உள்ளிட்ட எல்லா தொடர்புகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாகவும், இதை மீறுபவர்களுக்கு 10 முதல் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 6 பெண்களுக்கு இரத்த உறைவு. ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 6 பெண்களுக்கு இரத்த உறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசியின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி செலுத்துவதை நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம், உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையமாகிய இரு அமைப்புகளும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஆய்வு முடியும் வரை ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசியை பயன்படுத்துவதை இடைநிறுத்தம் செய்ய பரிந்துரைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. உலகளவில் தொற்றினால் அதிக பாதிப்பு மற்றும் உயிரிழப்பை சந்தித்த முதல் நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. தற்போது வரை அமெரிக்காவில் தொற்றினால் 3,20,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5,77,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜரில் பள்ளியில் தீப்பிடித்து 20 மாணவர்கள் உடல் கருக்கி பலி. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரின் தலைநகர் நியாமியில் தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது.
இங்கு சில வகுப்பறைகள் பள்ளி கட்டிடத்துக்குள்ளும் சில வகுப்பறைகள் பள்ளிக்கு வெளியே வைக்கோலால் செய்யப்பட்ட குடிசைகளிலும் நடந்து வந்தன. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை இங்கு வழக்கம்போல் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. மாணவர்கள் அனைவரும் உன்னிப்பாக பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் பள்ளிக்கூடத்தில் திடீரென தீப்பிடித்தது. மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ பள்ளி முழுவதும் பரவியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ நாலாபுரமும் சூழ்ந்ததால் மாணவர்கள் பலர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் தீயின் கோரப்பிடியில் சிக்கி 20 மாணவர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் 7 முதல் 13 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் ஆவர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியாத நிலையில் இது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாட்டில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து 42 பேர் பலி. உள்நாட்டுப் போர் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக படகுகளில் பயணம் செய்து ஐரோப்பாவை அடைய முற்படுகின்றனர். இதுபோன்ற ஆபத்தான பயணங்கள் பல நேரங்களில் துயரத்தில் முடிந்து விடுகிறது. இந்நிலையில் ஏமனைச் சேர்ந்த 60 மேற்பட்ட அகதிகள் படகு ஒன்றில் ஐரோப்பா நோக்கி புறப்பட்டனர். இவர்களில் பெண்கள் சிறுவர்களும் அடங்குவர். இந்நிலையில் அகதிகளின் இந்த படகு வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டி அருகே கடலில் சென்று கொண்டிருந்த போது சற்றும் எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்தது. இதில் படகிலிருந்து அனைவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் ஜிபூட்டி நாட்டின் கடலோர காவல் படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் செல்வதற்குள் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 42 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே சமயம் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த 14 பேரை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் இந்த விபத்தில் சுமார் 10 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பாடசாலைக்குள் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் பலி, போலீஸ் அதிகாரி காயம். அமெரிக்காவில் பாடசாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரியொருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் பாடசாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கான பின்னணி குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் டென்னிசி மாகாணம் நாக்ஸ்வில்லே நகரில் உயர்நிலை பாடசாலை ஒன்று உள்ளது. குறித்த பாடசாலையில் நேற்று முன்தினம் மாலை வழக்கம்போல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது பாடசாலைக்குள் திடீரென துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. இதனிடையே அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டதும் உடனடியாக பாடசாலைக்குள் விரைந்தார். அப்போது பாடசாலைக்குள் உள்ள ஒரு அறையில் ஆண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். அவருக்கு அருகில் ஒருவர் கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார். போலீஸ் அதிகாரி அந்த நபரிடம் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு சரணடைந்து விடும்படியும் எச்சரித்தார். ஆனால் அதற்கு செவிசாய்க்காத அந்த நபர் போலீஸ் அதிகாரியை துப்பாக்கியால் சுட்டார். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதற்கிடையில் துப்பாக்கிச் சூடு குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பாடசாலையை சுற்றி வளைத்து தங்களின் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய அந்த மர்ம நபரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரியை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கான பின்னணி குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com